Welcome to my channel. In the video, ஆட்டோட தொடக்கறிய அரபிக் ஸ்டைல்ல சமன்ல வச்சு நல்லா டீப்பா சுட்டு ட்ரெடிஷனலா செஞ்ச ரொட்டியோட சாப்பிட போறோம். அந்த தொடக்கறி பாத்தீங்கன்னா நம்ம சுட்டு எடுத்தோன்னே நல்லா சாஃப்டா வெந்திருக்கும், அது வந்து நல்லா ஜூசியா இருக்கும். இதை வந்து ரொட்டியோட சாப்பிடலாம், நம்ம ரைஸோட சாப்பிடலாம், நம்ம அப்புறம் பிரியாணியோட சாப்பிடலாம், அந்த மாதிரி இருக்கும். சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு பாக்கலாம். இதுக்கு பயன்படுத்தின மசாலாம் நானே வீட்டுல அரைச்சி செஞ்சதுதான். அது எப்படி நான் தயார் பண்ணேன் அப்படின்னு அதையும் பார்க்கலாம். வாங்க இதை நம்ம வந்து வீட்டிலயே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். தனி மிளகாத்தூள், லெமன் ஜூஸ், ஆலிவ் ஆயில், உப்பு, மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 ஸ்பூன், தனி மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, லெமன் ஜூஸ் 3 ஸ்பூன், ஆலிவ் ஆயில், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், பெப்பர் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மசாலாலாம் ஏறுறதுக்கு நல்லா இப்படி கட் பண்ணி விட்டுறணும். இதை வச்சு நல்லா அப்ளை பண்ணிடணும். இந்த மசாலாவை தடவிட்டு நல்லா அப்படியே ஊற வச்சிடணும். ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். உப்பு காரம் எல்லாம் இதில் நல்லா பிடிச்சிடணும். உப்பு காரம்லாம் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கணும். அப்படியே இந்த பக்கம் திருப்பிடணும். நல்லா ப்ரஷில் வச்சு தேய்க்கும் போது உப்பு காரம்லாம் நல்லா உள்ளே போயிடும். நல்லா 2 பக்கமும் மசாலா தடவியாச்சு. இப்போ நல்லா மசாலாலாம் தடவியாச்சு. 1/2 மணி நேரம் அப்படியே இதை ஊற வச்சுருவோம். ஊற வச்சு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ எப்படி வந்து பேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மட்டன் லெக் பீஸை இப்போ அவனில் வைக்க போகிறோம். இது வந்து பட்டர் ஷீட்டு, இது பட்டர் ஷீட்டு. பட்டர் ஷீட்டை மேலே விரிச்சுக்கணும். இது கீழே அலுமினியம் ஃபாயில் வச்சிடணும். ஒரு 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 பட்டை, ஒரு 2-3 பிரியாணி இலை, இதை வச்சிடணும். இதை வச்சுட்டு மட்டன் லெக் பீஸ் எடுத்து மேலே வைக்கணும். இப்போ மட்டன் லெக் பீஸை வச்சாச்சு. பட்டர் ஷீட் வச்சு கீழேயும் பட்டர் ஷீட் இருக்கு, மேலேயும் பட்டர் ஷீட் வச்சு மூடணும். நல்லா கவர் பண்ணிடணும். இதை கவர் பண்ணிட்டு அடுத்தது இந்த அலுமினிய ஃபாயில் வச்சு நம்ம அப்படியே ரோல் பண்ணணும். இதை வந்து நல்லா அலுமினிய ஃபாயில் போட்டு நல்லா மடிச்சிடணும். இப்போ இன்னொரு அலுமினிய ஷீட்டு வச்சு நல்லா மடிச்சிடணும். 2வது ஷீட் போட்டு நல்லா சுத்தியாச்சு. இப்போ அவனில் வைக்கலாம். அவன் ப்ரீஹீட் பண்ணி ரெடியாக இருக்கு. ட்ரேயில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடணும். இப்போ ட்ரே வச்சுட்டு அடுத்தது இந்த கிரில் வைக்கிறேன். இப்போ உள்ள மட்டன் லெக் பீஸை வச்சாச்சு. இது சுட சுட ட்ரெடிஷ்னலாக செஞ்ச ரொட்டி. இந்த ரொட்டியை இப்படி பாத்திரத்தில் போட்டுட்டு இப்போ இந்த ரொட்டியை பாத்திரத்தில் வச்சுட்டேன். அவன்லேருந்து இப்போ நான் தொடக்கறி எடுக்க போகிறேன். நல்ல சூடாக இருக்கு. அப்பா பயங்கர சூடு. இப்போ நான் பிரிக்க போகிறேன் தொடக்கறியை.
சூடுது, பயங்கரமா சூடா இருக்கு. வாவ், சூப்பரா வந்திருக்கு. அலுமினியம் ஃபாயில் எடுத்தாச்சு, இப்போ இந்த பட்டர் ஷீட் எடுக்கிறேன். ரொம்ப சூடா இருக்கு. இப்போ மட்டன் லெக் பீஸ். பயங்கர சாஃப்டா இருக்கு, நல்ல சூடா இருக்கு, நல்ல சாஃப்டா இருக்கு. சூடா இருக்கு, கையில நிலப்பிக்க முடியல. சூப்பரா இருக்கு. கறி வந்துருச்சு, எலும்பு தனியா கறி தனியா வந்துருச்சு. அப்படியே எடுத்தோன்னா பூ மாதிரி கறியெல்லாம் கொட்டிருச்சு. நல்லா சாஃப்டா இருக்கு, பஞ்சு பஞ்சா இருக்கு. நல்லா சாஃப்டா பஞ்சு பஞ்சா வந்துருக்கு, நல்லா டேஸ்டா இருக்கு. இத மட்டனோட இந்த ரொட்டிக்கும் மட்டனுக்கும் சூப்பரா இருக்கு. லெக் பீஸ்ல இருந்து எலும்பு இதெல்லாம் எடுத்தோடனே தனியா கறி தனியா போயிருச்சு, வெறும் எலும்பு மட்டும் இதுதான். இந்த மட்டன் வந்து கீ ரைஸோட சாப்பிடலாம், சப்பாத்தியோட சாப்பிடலாம், ரொட்டியோட சாப்பிடலாம், பிரியாணியோட சாப்பிடலாம், சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ.